வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். சதா சத்ரு தோஷம் உள்ள ஜாதகர்கள், சதா சத்ரு தோஷம், எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க டார்ச்சர் தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியல, தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்திடுறாங்க, எங்கள் இடத்த அசிங்கப்படுத்துகிறாங்க, நாங்கள் நிம்மதியாக வாழ முடியல, வீட்டுக்கு முன்னாடி 10-15 பேர் வந்து நின்றுக்கிறாங்க, எங்களால் சாதிக்க முடிய எங்களால் சமாளிக்க முடியலை, வீட்டில் பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியே போக முடியல, ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள நேருக்கு நேராக பேச முடியலை, நம்மளோட வலிமையானவங்க அவங்கள போய் எதிர்க்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, சத்ரு தோஷ நிவர்த்திக்கு நமக்கு உண்மையிலேயே தொல்லை கொடுத்தா, உண்மையிலேயே நம்ம மனதளவில் நம்மளை பாதிக்கப்படுத்தினா, மனதளவில் பாதிக்கப்படுத்தாலே நீங்கள் மனதளவில் அவங்கள மனசுக்குள்ளே நிந்திச்சாலே அவங்களுக்கு 10 செய்வனை வச்சக்கு சமம். அது அவங்களுக்கு இப்போ தெரியாது. அவங்களுக்கும் கோச்சாரத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்மத்தில் குரு, 2-8 ராகேது அவங்களுக்கும் வரும். ஆனால் அது வரைக்கும் என்னால் பொறுக்க முடியாது, அவங்க இந்த இடத்த விட்டு விலகி போகணும், இந்த இடத்துலேயே அவங்க இருக்கக்கூடாது, இல்லை எனக்கு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா நினைக்கிறவங்களுக்கு சத்ரு சம்ஹார யாகம், காலபைரவருடைய யாகம். அந்த யாகம் பண்ணும் பொழுது ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகி மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரச்சோதயாத். ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகி மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரச்சோதயாத். ஓம் சர்வ சத்ரு நாசாய வித்மகி மகாவீராய தீமகி தன்னோ சண்ட பைரவ பிரச்சோதயாத் அப்படின்னு இதனுடைய மூல மந்திரம். ஸோ இதை டெய்லி பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாகம், காலபைரவருடைய யாகம் வளர்த்து, இறங்கு சிங்கி, இறங்கு சிங்கி மூலிகையை போட்டு அதை செய்யும் பொழுது யார் தொல்லை தருகிறார்களோ அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். உங்களால் திருப்பி அடிக்க முடியாத வலிமையான எதிரிகளுக்கு மட்டும். மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.